அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, மே மாத ராசி பலன்கள். மே மாசத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பிளானட்டுடைய பொசிஷன் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதம் சூரிய பகவான் ஃபர்ஸ்ட் 15 நாட்கள் உச்சமாக இருக்கிறார். ஆதித்யாதி நவகிரகங்களில் சூரிய பகவான் ஃபர்ஸ்ட் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர், அவரே தலைவராக விளங்கக்கூடியவர். அவரை பேசா வச்சு தான் பூமி உள்பட மற்ற எல்லா கிரகங்களும் சுற்றி வருகின்றன. அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவான் இந்த மே மாதம் முதல் 15 நாட்கள் உச்சம் பெற்று மேஷ ராசியிலே உச்சத்தில் விளங்குகிறார். அந்த சூரிய பகவானோடு ராகு பகவான் இணைந்திருக்கிறார். சூரிய பகவான் நீச்சம் அடையக்கூடிய நீர் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாத்தில் கேது பகவான் அமைந்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னாக்கா, ராகு கேதுக்கு வெளியில புதன் மற்றும் புதன் ஒரு கிரகம் மட்டும்தான் வெளியில இருக்கு. மற்ற எல்லா கிரகமும் ராகு கேதுக்கு பிடியில, ராகு கேதுடைய அச்சில் தான் அமைந்திருக்கிறது. அதே போல மீனத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று அவரோடு குரு பகவான் இணைந்திருக்கிறார். கும்பத்தில் சனி பகவான். அப்ப இந்த மேஷராசியை பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றன. சனி பகவான் ஆட்சி பலம், குரு பகவான் ஆட்சி பலம், சூரியன் உச்சம், சுக்கிரன் உச்சம். இப்படி இந்த மே மாசம் முழுவதுமே சுப பலன்களை வாரி வழங்குகின்ற வகையில் இந்த பிளானட்டுடைய அமைப்புகள், கிரகத்துடைய அமைப்புகள் அமைகின்றன. ஸோ இந்த அமைப்புகள் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலனை தரப்போகிறது, எந்த மாதிரியான நற்பலன்கள் நடைபெறும், என்னெல்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள், கூடுதலா சனியுடைய அதிச்சாரம் வேற நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, சனியுடைய அதிச்சாரம் கும்பத்தில் வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மே மாசம் ஃபுல்லாவே அவர் அங்கதான் இருக்க போகிறார். சனி பகவானோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். சனி செவ்வாய் சேர்ந்தாலே அங்கே யுத்தம். ஸோ நம்ம இந்த உக்ரைனுடைய வார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நிச்சயமா ஜூன் மாதம் நெக்ஸ்ட் மந்த் எண்டில் அந்த போர் முடிவடைவதற்கான காலம் உள்ளது. அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், இப்படி பல விஷயங்கள் இந்த மே மாதத்தில் அமைந்துள்ளன. ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடுவோம், வாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசிநாதன் எப்பொழுதும் போல கேந்திரஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். கேந்திரத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசிநாதனோடு உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் இணைந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, உங்க ராசிக்கு 9வது அதிபதி, பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 5வது வீட்டிலே ராகுவோடு உச்சம் பெற்றிருக்கிறார். ஒரு பக்கம் தனுசு ராசிக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் உச்சம், அந்த சுக்கிரனோ உங்க ராசிநாதனோடு இணைந்து உச்சம் பெறுவதற்கு தனக்கு வீடு கொடுத்த ராசிநாதனோடு இணைந்து உச்சம் பெற்றிருக்கிறார். குரு சுக்கர மகாலட்சுமி யோகத்தோடு அவர் விளங்குகிறார், தனயோகத்தோடு விளங்குகிறார், குபேர யோகத்தோடு அந்த சுக்கிரன் விளங்குகிறார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா, உங்க பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராகுவோடு இணைந்து உச்சம் பெற்று விளங்குகிறார். அப்போ தனுசு ராசி நேயர்களே, குரு உங்களுடைய ராசிநாதன் குரு சிறப்பான முறையில் இருக்கிறார், லாபஸ்தான அதிபதி சுக்கிரன் நல்ல முறையில் இருக்கிறாரு, பாக்யாதிபதி சூரியன் நல்ல முறையில் இருக்கிறாரு, 5வது அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் வலுப்பெற்றிருக்கிறார். அப்ப இந்த கிரக காம்பினேஷன்ஸ் பொறுத்தவரையில் தனுசு ராசிக்கு ஒரு லாபத்தை தரக்கூடியதாகவும், ஒரு நன்மையை செய்யக்கூடியதாகவும், ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாகவும், வளர்ச்சியை தரக்கூடியதாகவும் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. தனுசு ராசி நேயர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில, நீங்க அது ஒரு கம்பெனியா இருக்கலாம், ஒரு ஆபீஸா இருக்கலாம், ஒரு ஃபேக்டரியா இருக்கலாம், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸா இருக்கலாம், ஒரு 1000 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு பெரிய ஃபேக்டரி, அதே போல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸா இருக்கலாம், பேக்கிங் மெட்டீரியல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அதே போல சாப்ட்வேர், ஹார்ட்வேர், ஐடி ஃபீல்ட்ஸ், எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான், கோல்டு, ஜுவல்லர்ஸ், ஹோல்சேல் பிசினஸ் செய்யக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல ஃபைனான்ஸ் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் செய்யக்கூடியவங்க, பணம் காசு கொடுத்து வாங்கக்கூடியவர்கள்,
ஃபார்மா, மெடிக்கல்ஸ், இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது, ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் சைடு, அப்போ அட்வொகேட் சம்பந்தப்பட்டது. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிசினஸ் பொறுத்தவரையில், தனுசு ராசிக்கு இந்த மாதம் மே மாதம் சரியான வளர்ச்சி உண்டு, நல்ல வளர்ச்சி இருக்கும். தொழில் பிசினஸ் பொறுத்தவரையில சிறப்பானதாகவே இருக்கும், பிசினஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏதோ இங்குன்றும் அங்குன்றுமாக ஒரு 10% ஒரு 20% இருக்கக்கூடிய, மேக்சிமம் அதிகபட்சம் ஒரு 20% தனுசு ராசி அன்பர்கள் வேண்டுமானால் கிரக கோளாறு சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அவங்கள் துன்பப்படலாமே தவிர, ஆல்மோஸ்ட் 80% தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. அந்த 20% தனுசு ராசி அன்பர்கள் கூட தங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வார்களே ஆனால் அதுக்கு எந்த வழிபாடு, என்ன மாதிரியான பரிகாரங்கள், பிராய்ச்சித்துகள் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்வீர்களே ஆனால் நீங்களும் வெற்றி பெறலாம். தனுசு ராசி இருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே சிறப்பான நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையப் போகிறது. உங்களுடைய முதலீடுகள், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அது தற்சமயம் ஏதாவது கொஞ்சம் லாக் ஆன மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி குறுகிய காலத்தில் உங்களுக்கான நல்ல வளர்ச்சி காத்திருக்கிறது. உங்களுடைய பணங்காசுகள் எல்லாம் நல்ல முறையில் ரொட்டேஷன் ஆகிறதுக்கும், நல்ல முறையில் டெவலப் ஆகிறதுக்கும், வளர்ச்சி அடைவதற்கான கால நேரம் நெருங்கி வருகிறது. அரசியலை சார்ந்த தனுசு ராசி அன்பர்கள், அப்போ உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பான எதிர்காலமாக அமைகிறது. நோய் நொடிகள் இருக்குமேயானால், வியாதிகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வளர்ச்சிகள் இருக்கும். ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் குறைவதற்கான சான்சஸ் உண்டு. வீண் விரயங்கள் குறையும், சேமிப்புகள் அதிகரிக்கும். வீடு கட்டுவதற்கோ, வீடு வாங்குவதற்கோ, மனை வாங்குவது, இப்படி பல முன்னேற்றங்களை தனுசு ராசி அன்பர்கள் உள்ளடக்கி இருக்கிறார்கள். அதே போலதான் பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட்ஸ், அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், அரசியல் சார்ந்தவர்கள், இதுங்க மனக்குழப்பம், கன்ஃபியூஷன்ஸ் இருக்குமேயானால், மனக்குழப்பங்கள் இருக்குமேயானால் அந்த மனக்குழப்பங்கள்லாம் விலகி நல்ல முறையில் மன நிம்மதி, மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மே மாதம் அமைகிறது. தனுசு ராசி நேயர்களே, அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதி விரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி திருக்கல்யாணங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமத்திலிருந்து, சண்டி ஹோமத்திலிருந்து, சகசர சண்டியிலிருந்து, சதச்சண்டியிலிருந்து, எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல 60 கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள், 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள், இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானியேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.